நம்ம சப்ஸ்கிரைபர் ரமா தேவி அவங்க கிட்ட இருந்து இந்த மந்த் வந்து புதுசாக கொஞ்சம் பூஜை பொருட்கள் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் பழைய பூஜை பொருட்களையும் இந்த வீடியோவில் வச்சு காட்டியிருக்கேன். எதுக்காகனா இதெல்லாம் நிறைய டவுட் இருக்குது. அதெல்லாம் ப்ரைஸ் டீட்டெயில் எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு மணி சேவிங் டிப்ஸ் வீடியோவில் பஞ்சகவி விலக்கு ப்ரைஸ் சொல்லுங்கன்னு கேட்டிங்க. இப்போ வந்து நான் ஒன்றா ஆர்டர் பண்ணுறதுனால இண்டிவிஜுவல் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. அது இல்லாமல் இப்போ பஞ்சகவி விலக்கு ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 12 ரூபா வரும். இதே நீங்கள் 50 பீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது 10 ரூபா 11 ரூபா வரும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி கோமதி சக்கரம், வளம்புரி சங்கம்லாம் நான் வாங்கினப்ப என்ன சைஸ் இருந்தோ அந்த ப்ரைஸ் எனக்கு கொடுத்தாங்க. வளம்புரி சங்கம் நான் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் பெருசு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சின்ன சைஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கோமதி சக்கரமும் சைஸை பொறுத்து ப்ரைஸ் வேரி ஆகும். நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதோட கேட்லாக் ப்ரைஸ் டீட்டெயிலாக டீட்டெயிலாக அனுப்புவாங்க. அந்த நம்பர் வந்து ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப். அது கால் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. நிறைய பேர் வேறு நம்பர் கொடுங்க அது ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்லாகும் ப்ரைஸ் டீட்டெயிலும் அனுப்புவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புதுசாக வாங்கின பொருட்கள் இல்லாமல் இந்த பழைய பொருட்களில் இருக்கிற டவுட்டையும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை பொருட்கள். இது எல்லாம் என் பூஜை ரூமில் வச்சு நான் டெய்லி பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. நீங்களே விலாக்லாம் பார்த்துட்ருப்பீங்க. படிப்படியாக நாங்கள் முன்னேறிட்டுருக்கோம், வேலை கிடச்சிது அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு வந்து அவங்கக்கிட்ட ஸ்டாண்டோடு கிடைக்கிது. இது நீங்கள் வாங்கி எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி தனியாக பூஜை வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பூஜா வீடியோஸ் பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் டீட்டெயிலாக வளமுறை சங்கு வாங்கின உடனே எப்படி வந்து அதை பிரதிஷ்டை பண்ணணும், டெய்லி பூஜை எப்படி பண்ணணும்னு வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி கோமதி சக்கரம் இப்போ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கோமதி சக்கரம்னா என்ன, அதை வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கிறனால ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்னு நான் ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பூஜா வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நீங்கள் ராஜகோமதி சக்கரம் வாங்குறதா இல்லை நார்மல் ரோஜ கோமதி சக்கரம் வாங்குறதான்னு கேட்குறீங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் எந்த கோமதி சக்கரம் வேணாலும் வாங்கலாம். ஆனால் வாங்கும்போது வந்து ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம பூஜை ரூமில் மட்டும் இல்லை நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம். அந்த பூஜை வீடியோ பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் நம்ம இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வளம்புரி சங்க வீடியோ, கோமதி சக்கரம் வீடியோ, இல்லாமல் பஞ்சகவ்ய விளக்கு வீடியோவும் கொடுக்குறேன். இந்த தாமர மணி மாலையும் நான் அவங்கக்கிட்ட இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். போன மந்த் பர்ச்சேஸ் பண்ணது. இது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இதை மகாலட்சுமி படத்துக்கு வச்சு பூஜை செய்யலாம், இல்லைனா பூஜை ரூமில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்லோகம் சொல்லும்போது இதில் 108 தாமர சீட்ஸ் வந்து கோத்துருப்பாங்க. அந்த ஸ்லோகம் சொல்லும்போது இது நம்ம கவுண்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம். நான் வந்து இது எப்போவுமே வார வாரம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நீம் ஆயில், அதாவது வேப்பெண்ணெய் வச்சு காட்டனில் வந்து தொடச்சி வச்சுருக்கேன். அதனால தான் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது வந்து ஈஸியாக பூச்சி விழுந்துடும். நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டியாக வாங்கினாலும் இது ஒரு விதை அப்படின்றனால பூச்சி விழுந்துடும். அந்த பூச்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வேப்ப எண்ணெயை வச்சு ஒரு தடவை ரப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பூச்சி விழுகாது. பஞ்சகவிய விளக்கு பற்றி சொல்லிடுறேன். இது நான் போன மாதம் பர்ச்சேஸ் பண்ணது, அது நாளில் தான் மீதம் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நமக்கு ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னா இது வாங்கிக்கலாம். இது சின்ன சைஸ்ன்றனால இது 1 பீஸ் 12 ரூபீஸ் வரும். இது பெரிய சைஸ்ன்றனால 1 பீஸ் வந்து 15 ரூபீஸ் வரும். பஞ்சகவ்யன்றது பசுலேருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இது 5 வச்சு தான் இந்த தீபம் சாம்பிராணி எல்லாமே செய்கிறாங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ பவர் இருக்குன்னா நம்ம கணபதி ஓமம், சுதர்ஷன ஓமம்லாம் செய்யும்போது இந்த 5 பொருட்களை வச்சுதான் அந்த ஓமம் செய்வாங்க. அதுலேருந்து வரக்கூடிய புகை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தாலும் அது வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நம்ம வீடு கிரக பிரவேசம் பண்ணி போகிறோம், ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஓமம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அடிக்கடி ஓமம் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி விளக்கெல்லாம் வந்து நம்ம டெய்லி பூஜை ரூம்ல பயன்படுத்தும் போது இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு அந்த ஓமத்துல என்ன மாதிரி ஒரு வாசனை வருதோ சேம் அதே மாதிரியான வாசனை வரும். உங்களுக்கு எதர் பஞ்சகவிய விளக்கு வேணா விளக்கு வாங்கிக்கோங்க, இல்லைனா பஞ்சகவிய சாம்பிராணி வேணா அது வாங்கிக்கலாம். ஸோ இதுவும் சேம் அதே 5 பொருட்களை வச்சுதான் தயாரிச்சிருக்காங்க. இப்போ என்ன டிஃபரன்ஸ்னா இவங்க வந்து 3 வகையான சாம்பிராணி இப்போ தயாரிக்கிறாங்க. நான் 3 வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சாம்பிராணிலேயே இப்போ 3 விதம் உங்ககிட்ட கிடைக்கிது. நான் தினமுமே சாம்பிராணி போடுறேன் வீட்டில். அதில் வந்து எப்போவுமே நான் வாங்கிட்டு இருக்கிறது இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி தான். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி தூள் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த மூலிகை சாம்பிராணி இப்போ கப் ஷேப்பில் செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு. இதே மூலிகை சாம்பிராணி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வேணும், கொஞ்சம் நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த சாம்பிராணி. இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஒரு சில ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த சாம்பிராணி புகை வாசம் வந்து அலர்ஜி ஆகும். ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சாம்பிராணின்னு சொல்லலாம், மூலிகை சாம்பிராணி. இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து கோபர், நொச்சி, நீம் அதாவது வேப்பிலை, துளசி, ஓமம், லெமன் கிராஸ், வெட்டிவேர்,
குங்குளியம் சாம்பிராணி ஜாதிமசி இது போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டெய்லியுமே நம்ம ஏற்றலாம். வீட்டுக்குள்ளே கந்துஷ்டியெல்லாம் இருந்துச்சுன்னா போகும். இது வந்து ஒரு மாதிரி சாம்பிராணி புகை வரும், அது உங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பஞ்சகவ்ய சாம்பிராணி வாங்கிக்கலாம். பஞ்சகவ்ய சாம்பிராணி பயன்படுத்துறதுனால எந்த விதமான அலர்ஜியுமே ஆகாது. பட் இதெல்லாம் ஹேர்ப்ஸ்ன்றனால ஒரு சிலருக்கு வந்து அது தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஆகலை, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நல்ல வாசனையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஹெர்பல் சாம்பிராணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த மந்த் நெய் வாங்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் புதுசாக நெய் அனுப்பிச்சிருக்காங்க. இது லாஸ்ட் மந்த் நான் வாங்கினது, இது கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பசும்பால்லேருந்து எடுக்கிற நெய், இது வந்து எருமைப்பால் யூஸ் பண்ணலை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட 1 இயராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புதுசாக நெய் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசுமாலிலேயே வெரைட்டி இருக்குது. ஜெர்சி மாடு, கம்ப்ளீட்டாக நாட்டு மாடு அப்படி இருக்குது. இது வந்து இந்த ஜெர்சி மாடுலேருந்து எடுக்கிற நெய், இதுவும் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. பட் நமக்கு வந்து நாட்டு மாடுலேருந்து கிடைக்கக்கூடிய பால்லேருந்து எடுக்கக்கூடிய நெய் வேணும் அப்படின்னா அதுவும் எங்ககிட்ட கிடைக்குதான. இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இது வந்து நான் 1.5 லிட்டர் நான் வாங்கும்போது 550. இந்த இது பாத்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. வாசம் செமையா இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க, ஃபுட்டு வந்து நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கம்ப்ளீட்டா நாட்டு மாடுல இருந்து தயாரிக்கக்கூடிய நெய். இதோட பிரைஸ் வந்து 1/2 லிட்டர் 900 ரூபீஸ் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் வந்து அந்த பியூர் நாட்டு மாடுலேருந்து எடுக்கக்கூடிய நெய். நல்லா அந்த மணல் மணலாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதோட வாசம் வந்து அந்த ஓமத்துலேருந்தெல்லாம் வரும் இல்லையா, அந்த ஒரு நெய் வாசம் வருது. இதான் பூஜை ப்ராடக்ட் இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸும் சொல்கிறேன். இது வந்து ஃப்ளோர் கிளீனர் இந்த தடவை வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ளோர் கிளீனரில் இருக்க இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பசுலேருந்து கிடைக்கக்கூடிய கோமியம், லெமன் கிராஸ், அப்புறம் நீம் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கோமியத்துக்கு வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தரையை வந்து சாணம் வச்சு மொழுகுவோம், வீடு வந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், அது இல்லாமல் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இப்போலாம் நம்ம தரையை வந்து சாணி வச்சு மொழுக முடியாது, ஏன்னா நம்ம டைல்ஸும் மார்பிள் போட்டிருக்கோம். வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் வந்து இந்த ஃப்ளோர் கிளீனர் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீமெல்லாம் இருக்கிறனால இப்போ நல்லது, இந்த வைரஸ்க்கும் நல்லது. நீம், லெமன் கிராஸ் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அது இல்லாமல் கோமியம் போட்டிருக்கிறனால வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சம் வரும். அது இல்லாமல் அதுக்கு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி, சயின்டிஃபிக்காக கோமியத்தில் வந்து நிறைய ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது யூஸ் பண்றது வந்து நான் ஏதாவது ஒரு வ்ளாக்ல இன்க்ளூட் பண்றேன். நான் 1 லிட்டர் பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், இதுல 1/2 லிட்டரும் கிடைக்குது. அடுத்ததாக சோப்பும் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. சோப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சகவ்ய ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. இது வந்து பஞ்சகவ்ய சோப்பு, சின்ன சைஸில் இருக்குது. இது வந்து கீ சோப்பு, ஃபுல்லாக கீ வச்சு தயாரிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே ஆயில் பேஸ்டு. இது வந்து அவ்வளோவா நுரைக்காது. இது எதுக்காகனா நமக்கு ஸ்கின்ல வந்து ஏதாவது அலர்ஜி இருக்குது, மார்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த சோப் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் மில்க் சோப்பு, ட்ரை ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து விபூதியிலிருந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த பஞ்சகவ்ய விளக்கு சாம்பிராணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து விபூதியாக மாறும். அது வந்து நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கேயா வெளியே போகும்போது ஏதாவது காரியத்தை நினச்சி போகிறோம் அப்படின்னா அதை வந்து விபூதியை இட்டுட்டு போனால் அந்த காரியம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விபூதியை வச்சு தயாரித்த சோப் தான் இது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட். இது வந்து நல்லா நுரைக்கும், ட்ரை ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லது. உங்களுக்கு வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னா மில்க் சோப் வாங்கிக்கலாம். விபூதி சோப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது மார்க்ஸ் இருக்கு, அலர்ஜி எல்லாம் இருக்கு அப்படின்னா போகும். ஸோ 4 விதமான சோப் அவங்க கிட்ட கிடைக்குது. எனக்கு வந்து ஒன்னொன்னு ஒவ்வொரு இது அனுப்பிச்சிருக்காங்க, நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். அல்லாமல் ஃபேஸ் பேக்கும் வாங்கியிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னா மில்க்கு, முல்தானி மட்டி, வெட்டிவேர், ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சாண்டில் பவுடர் இருக்கு. இது வந்து எய்தர் நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்லை பால் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். என்னோட ஸ்கின் கேர் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க கிட்ட கிடைக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி மந்த்துக்கான க்ராசரிஸ் பார்க்கலாம். எப்போ போல் பிக்பாஸ்கெட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து புதுசாக ஒரு ஆப் ஜெப்டோ அப்படின்றத ட்ரை பண்ண போகிறேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் அதில் வாங்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். இந்த மாதத்துக்கான பில்லு பார்த்தீங்கன்னா 2000 something தான் வந்திருக்கு. நான் ரொம்ப கம்மியாக தான் இந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 2030. அதில் வந்து போன மாதம் எனக்கு விமென்ஸ் ஹாலிக்ஸ் டெலிவர் ஆகலை. ஸோ அந்த அமௌண்ட் வந்து வேலெட்டில் இருந்தது, அதை மைனஸ் பண்ணிட்டு 1746 தான் இந்த மாதத்துக்கான பில்லு, பிப்ரவரி 2022. ஏன் க்ராசரிஸ் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மந்த் வந்து ஊருக்கு போகிற பிளான் இருக்குது. ஊருக்கு போனானா அங்கேருந்து அரிசி, அப்புறம் செக்கில் ஆட்டின எண்ணெய், கொஞ்சம் பருப்புலாம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ ஊருக்கு போகிற வரைக்கும் சமாளிக்கிறதுக்கு அளவாக தான் வந்து க்ராசரிஸ் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் சொல்லிடுறேன். ரைஸ் வந்து 7 kg வாங்கியிருக்கேன். ஒரு 5 kg பேக் ஒன்று, 1 kg பேக் 2. பிப்ரவரி 15 or 20 மேலே தான் ஊருக்கு போவேன். ஸோ 20 நாளைக்கு சமாளிக்கணும். ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து 2 கிலோ ஒன்று, அப்புறம் எப்போ போல் 1 கிலோ பேக்கெட். இது வந்து வெள்ளை உளுந்து, ஹோல் உடைக்காதது, டாடா சம்பன் பிராண்ட். இதில் தோரம்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கு.
அப்புறம் கோதுமை மாவு பாக்கெட் ஒன்று தான். ஊருக்கு போனேன்னா ஊர்லேருந்து மாவு அரைச்ச கோதுமை கொண்டு வந்துடுவேன், அதனால தான் ஒன்று வாங்கினேன். உப்பு பாக்கெட் ஒன்று, கொஞ்சம் நூடுல்ஸ் எமர்ஜென்சிக்கு, சுகர் வந்து 2 பாக்கெட் ஒவ்வொரு கிலோ, அப்புறம் இந்த ஜாகிரி பவுடர் நாட்டு சக்கரை வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். டீக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் விளக்கெண்ணெய் 1 பாட்டில், தோரம்பருப்பு வேக வைக்கும்போது 2 டிராப் ஆட் பண்ணிடுவேன். நல்லா வந்து பருப்பு வந்துட்டு சாஃப்டாக வெந்து வரும். துணி துவைக்கிற சோப்பு சன்லைட் பிராண்ட், இது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சோப்பு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலிஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க, எனக்கு மட்டும் இது. ஜீவனுக்கு வந்து வெறும் பால் தான் கொடுத்துட்ருக்கான், வேறு எதுவுமே குடிக்க மாட்டேங்கிறான். காஃபி பவுடர் வந்து 1, இப்போ காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் டீ வாங்கலை. போன மாதம் வாங்கினதே இருக்குது, மோஸ்ட்லி ஹாலிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன், நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து 2, அப்புறம் இந்த மிஸ்டர் மசில் கிளீனர் வந்து லாஸ்ட் மந்த் கிராசரிஸ்லையும் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது பாத்ரூமில் வந்து டைல்ஸ் கிளீனிங்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கண்ணாடி வாஷ்மிஷின்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. கிச்சன் கிளீனிங்க்கு வந்து நான் லைசால் கிச்சன் கிளீனர் யூஸ் பண்ணுறேன், அது வந்து ஒரு சின்ன பாட்டில் வாங்கியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப், பாத்திரங்கள் இருக்க பிரில் லிக்விட் வாங்கியிருக்கேன். இது வந்து டபுள் ஹாஸ் பிராண்டோட வினிகர். இது பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுவேன், குக்கிங் வினிகர். அல்லாமல் நான்வெஜ் கிளீனிங்கெலாம் நான் வினிகர் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன், கொஞ்சம் ஜெர்ம்ஸ்லாம் போயிடும். இல்லைனா மஞ்சள் தூள் உப்புலையும் போடலாம். அதே மாதிரி காலிஃப்ளவருக்கும் வினிகர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து புலாவுக்குலாம் அந்த காலிஃப்ளவர் எல்லோ கலரில் வரக்கூடாது, ஸோ அதுக்காக. அப்புறம் ஸ்க்ரப்பு வந்து இது எப்போவுமே நான் வாங்குறது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்காட்ச் பிரைட்டோட பவர் ஸ்க்ரப்னு வரும், நமக்கு வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது, அந்த கீரல் கீரலாக விடுகாது, அதே சமயம் நல்லா ஸ்க்ரப்பும் பண்ணும். 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த மந்த் வந்து வாஷிங் லிக்விட் வாங்கலை, சேஃப் வாஷ் போன மாதம் வாங்கினதே கொஞ்சம் இருக்குது. பை ஒன் கெட் ஒன் வாங்கியிருந்தேன், 1 பாட்டில் தான் காலியாக இருக்குது, 1 இருக்குது. இந்த ஏரியல் மேட்டிக் பவுடர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக எல்ஜி வாஷிங் மிஷின் வாங்கினப்போ கொடுத்தது, நான் அந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இது வந்து ஒரு 300 கிராம் தான் இருக்குது, ஆனால் டப்பா மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு அப்படி. அப்புறம் போன மாதம் வந்து மேக்ரோனி வாங்கியிருந்தோம், வீடியோலாம் பார்த்துருந்தீங்க, அது காலி பண்ணிட்டான் ஜீவன். இப்போ 2 வாரம் எக்ஸாம், இந்த வாரம் அடுத்த வாரம். அவனுக்கு பிடிச்சதாக சமைச்சு கொடுத்தா தான் அவன் வந்து படிப்பான். ஸோ அவனுக்காகவே நான் வந்து இந்த பென்னே பாஸ்தா, அப்புறம் இந்த மேக்ரோனி வாங்கியிருக்கேன். பாஸ்தாக்கான ஒயிட் சாஸ் மிக்ஸும் வாங்கியிருக்கேன், நமக்கு அவசரத்துக்கு டக்குன்னு மில்கில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம். அப்புறம் இது வந்து அனில் சேமியா, நார்மல் சேமியா பேக்கெட் 2, ராகி சேமியா பேக்கெட் 2 வாங்கியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் ஆயில் வாங்கியிருக்கேன். செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், பட் ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவேன், ஊருக்கு போகிற வரைக்கும் மட்டும். அப்புறம் சீரகம் சோம்பு வாங்கியிருக்கேன். கடுகு வெந்தயம் போன க்ராசரிஸில் பார்த்துருப்பீங்க, அதுவே இன்னும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த மந்த்துக்கான க்ராசரிஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது சாட்டர்டே ஷூட் பண்ணது. இது வந்து சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டன் சூப் செஞ்சிட்ருக்கேன். மிக்ஸி ஜாரில் பெப்பர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மிளகு, சீரகம், மல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ ரீசன்ட் விளாக்ஸில் நான் சொல்லியிருப்பேன், இந்த கால்சியம், விட்டமின் B12 அண்ட் டி டெஃபிஷியன்சிக்கு டாக்டர்ஸ் வந்து என்னை நிறைய நான்வெஜ் சாப்பிட சொல்லியிருக்காங்க. வீக்லி 2x நான்வெஜ் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மட்டனில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது, ஸோ அதுக்காக தான் சூப் செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 1 தக்காளி பழம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். லீஷியஸ் ஆப்பில் வந்து மட்டன் நெஞ்சு எலும்பு வாங்கியிருக்கேன், அது வந்துட்டு ஈஸியாக கிடைக்கிது. மட்டனோட ஆட்டுக்கால் வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா அதுக்கு ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து உங்களுக்கு வித் மசூலோட தான் வரும், நான் தனியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த சத பகுதியை வந்து தனியாக பிரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன், அது வந்து குழம்பு செஞ்சிடலான் இருக்கேன். இந்த எலும்பை வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பு செய்கிறேன். ஸோ இதை வந்து மட்டன் நெஞ்சு எலும்பு கறின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் இப்படி கிடைக்கும். இது வந்து நல்லி எலும்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து சளியெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சூப்பு குடித்தோடனே சரியாயிடும். குக்கரில் வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு பட்டை தாளிச்சிருக்கேன் வாசனைக்காக. 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதை வதக்கிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்ரியும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலும்பையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது, குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த சூப் கொடுக்கலாம். 2 இயர்ஸ் அண்ட் எவ்வளோ இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அவங்களுக்கு வந்து நல்ல வெயிட் கெயின் ஆகும், போன் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். லேடிஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது லெக் பெயின், பேக் பெயின், ஸ்பைனல் கார்ட் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சூப் எடுத்திங்கன்னா வித்தின் ஒரு தடவை நீங்கள் இந்த சூப்பு குடிக்கும் போது டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 15-20 டேஸ் வரைக்கும் எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ஸோ நான் மந்த்லி 1 அது கண்டிப்பாக இந்த சூப் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த போன்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் பச்சை கருவேப்பிலை எண்ணெயில் வதக்காமல் அப்படியே எலும்பு மேலே போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எவ்வளோ கப்பு சூப் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 4-5 விசிலுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வீடியோ வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் ஷூட் பண்ணதை ஒரே விலாகாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த மிச்சம் இருந்த மசில்ஸை வந்து நான் ஒரு தண்ணி குழம்பு மாதிரி தான் செஞ்சேன். பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதக்கிட்டு எங்கிட்ட இருந்த பொடி வகைகள், அதாவது மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுட்டு அந்த மசில்ஸையும் போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நான் குழம்புவா செஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து ரெசிபியாக போஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் ரொம்ப சிம்பிளாக காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லி எலும்பு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம், சூப்புக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும். நான் வந்து லீஷியஸ் ஆப்பில் வாங்கினேன். கடையிலும் உங்களுக்கு வந்து நல்லி எலும்புன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சதையோடு தான் கொடுப்பாங்க. அந்த சதையை வந்து நம்ம இந்த மாதிரி குழம்பா செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.